முடிவிலே நாம் மூன்று காய்ச்சல் செய்கிறோம் ஒன்று தேவனுக்கு நன்றாக நன்றி செலுத்துகிறோம் இரண்டாவதாக நம்மை உயித்து ஆராய்ந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்கிறோம் மூன்றாவதாக புதிய ஆண்டுக்காக நம்மை தேவட பாதத்தில் அர்ப்பணித்து பரிசுத்தப்படுத்துகிறோம் இன்றைக்கு தேவ வார்த்தைக்காக ஆண்டிடத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டனுக்கு ஞாபகப்படுத்தின வார்த்தை யோசுவாவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் வாசிக்க கேட்போமா யோசுவாவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் யோசுவா ஜனங்களை நோக்கி யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் நாளைக்கு கத்து உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் கைகளை உயர்த்தியாம் என்று சொல்லலாமா பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நாளைக்கு கத்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் ஹலியா மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்தப்படுத்துதலுக்கும் அற்புதத்திற்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தத்தை நாம் எப்பொழுது பார்க்கிறோம் பரிசுத்தை எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் தேவானவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது விரும்புகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு எத்தனை பேருடைய வாழ்க்கை ஆண்டவர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறீர்கள் ஒரு இரநூறு பேருக்கு மேலே விரும்புகிறாங்க மற்றவங்கெல்லாம் ஆமேனே சொல்லலை இல்லையா நாங்கள் இப்படியே இருக்கிறோம் போல தெரிக சரி எப்படி ஆகட்டும் ஆகவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேவன் உங்கள் வாழ்வில் உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் தேவன் உங்களை பார்த்து சொல்ல இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே உனக்காக நான் அற்புதங்களை செய்ய காத்திருக்கு என்று சொல்கிறார் காத்திருக்கு மகிமை உண்டாவதால் ஆகவே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுதல் என்றால் என்ன பரிசுத்தம் என்கிற வார்த்தை என்ன பரிசுத்தம் என்று சொன்னால் தீர்ப்பானதிலிருந்து அசுத்தமானதிலிருந்து தீட்டான காரியத்திலிருந்து பிரிந்து வருவது பிரித்தெடுப்பது அதுதான் பரிசுத்தம் என்பதின் அர்த்தம் அசுத்தமான காரியங்கள் பாவமான காரியங்கள் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய கரைப்படுத்தக்கூடிய காரியங்களை விட்டு நாம் பிரிந்து வர வேண்டும் அல்லாவிட்டால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அதைத்தான் தேவன் விரும்புகிறார் வேதம் முழுவதும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சத்தியம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் பரிசுத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் சொல்லலாமா ஆண்டவர் எதற்கு அதிக முக்கியத்துவத்தை தம்முடைய ஜனங்களுக்கு திரும்ப திரும்ப நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் என கேட்டு பரிசுத்தம் உள்ளவளாயிருங்க சொல்ற ஆண்டவர் அவரை பார்த்து வேற எதையும் காப்பீடுக சொல்றதில்லை ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் என்னை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் எனக்கேற்ற கேட்ட பரிசுத்தம் இருங்கள் ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாம் பதினாறாம் வசனத்துலே மீண்டும் அப்போ வார்த்தைகளை சொல்லும் பொழுது இவதமாய் சொல்கிறார் வாசிக கேட்போமா உங்களை அழைத்தவர்

கிரிகளின் பலன் என்னோடு கூட வருகிறது பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும் அசுத்தமாயிருக்க விரும்புகிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கத்தர் சொல்கிறார் கைகளை உயர்த்தி ஒரு சொல்லலாமா உங்க சாய்ஸுங்க நீங்க எப்படி இருக்க விரும்புங்களோ அந்த உங்க சாய்ஸுக்கு வெளியிட்ட நீ இன்னும் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறாயா இந்த கடைசி காலத்தில் உன்னை பரிசுத்தப்படுத்திகள் இல்லை ஜாலியாக இருக்க விரும்புகிறேன் அநியாய செய்ய விரும்புறேன் அசுத்தமா இருக்க விரும்புறியா இருந்துக்கோ நோ ப்ராப்ளம் ஆனால் இதோ ஒரு சீக்கிரமாய் வருகிறார் அவன் அவனுடைய கிரிகளுக்குள்ள பலன் அவன் அவனுக்கு அவர் அருளி செய்யக்கூடிய காலங்கள் வருகிறது நான் அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஆயுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு கூட்டத்தில் வாழ விரும்புகிறபடியால் நான் பரிசுத்தமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவன் இஸ்ரேல் ஜனத்தை குறித்து சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு காரியம் அவங்க மேலே குறைய அடிக்கடி சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா நான் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை நீங்கள் பரிசுத்த குளைச்சலாக்கி விட்டீர்களே அப்படிம்பார் ஆண்டவர் அந்த ஜனத்து மேலே சொல்லும் பொழுது நான் பரிசுத்தத்தை ரொம்ப விரும்புகிறேன் ஆனால் நீங்கள் அந்த பரிசுத்தத்தை விரும்புவதில்லை அந்த பரிசுத்தத்தை குளைச்சலாக்கினீர்கள் என்று சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் கொலைச்சல்னால் என்ன அர்த்தம் ஆ பரிசுத்தத்தை என்ன பண்ணிட்டீங்க கொலைச்சல் ஆக்கிட்டீங்க கொலைச்சல்னால் கெடுத்துட்டீங்க அழிச்சிட்டீங்க ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்க அதை நஷ்டப்படுத்தி விட்டீங்க கெடுத்து போட்டீங்க அழுக்கப்படுத்திட்டீங்க தீட்டுப்படுத்திட்டீங்க அதுதான் தேவனுடைய வார்த்தை மல்கியா ரெண்டாவது அதிகாரம் பதினோராம் வருஷத்தை வாசிங்க ரெண்டு பதினொன்று யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள் இஸ்ரேவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது கர்த்திக்கிற பரிசுத்தத்தை பரிசுத்தரிசு யூதா ஜனங்கள் யூதா ஜனங்கள் பரிசுத்த பரிசுத்தொலைச்சல் யூதா ஜனங்கள் பரிசுத்த ஆகிட்டாங்க இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான் நான் பரிசுத்தத்தை நீ பரிசுத்த குளைச்சல் ஆக்கி விட்டாயா பக்கத்தில் பார்த்துக்கள் நீங்க சிநேகிக்கிறீங்கன்னு கேளுங்க உங்க சிநேகிதன் யார் நீங்க சிநேகிக்கிறீங்களா அல்லது பாவத்தை உங்கள் ஃப்ரெண்டு யார் சிலரெல்லாம் அசுத்தமான ஜோக்கு பாலியல் ஜோக் அடிக்கிறனோடையே இருக்க விரும்புகிறாங்க ஏன்னா அவன் அசுத்தமானதே சிந்திக்க யோசிக்க விரும்புகிறான் அப்படி அந்த கூட்டாளியோட போயிட்டான்னா அவன் ம மனது என்னெல்லாம் கரைபட்டு அவன் பரிசுத்த குளைச்சல் உண்டு பண்ணுகிறான் அதனாலே தான் ஆண்டு சங்கீதம் ஒன்று சொன்னான் நான் துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார இடத்தில் உட்காராமலும் இருந்து கத்துடைய வேதத்தில் இரவு பகலாய் தியானமாக இருக்கிற மனுஷன் நீ பாக்கியவானா நீ யாருடைய கூட்டத்தை விரும்புகிறாய் நீ பரிசுத்தத்தை சிநேகிக்கிறாயா அதாவது நீ தேவன் விரும்புகிறதை நீ விரும்பி தேவன் வெறுப்பதை நீ வெறுத்தால் நீ பாக்கியவானா இருப்பாய் ராமேன் சொல்லலாமா இப்போ பக்கத்தில் பார்த்து நீங்கள் என்ன விரும்புகிறீங்க டிவி ஷோவில் அந்த சன் டிவியில் புதுசாக சீரியல் அக்கா ஆமாம் இந்த சீசனுக்காகவே விட்டுருக்கானாமா அதை பார்த்தாதாங்க எனக்கு ராத்திரியே தூக்கம் வருது பாரு பாரு நல்லா பாரு எக்காலம் ஊதும்போது அது பார்த்துட்டே இருப்பேன் இங்கேயே இருந்து சீரியலே பார்த்துட்டு நாங்களும் எக்காலம் ஊதும்போது பறந்து போவோம் காத்தோடைய வாரிங்க பக்கத்தில் பார்த்துகள் நீ எதை சிநேகிக்கிறாய் தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை சிநேகிக்கிறாயா தேவன் வெறுக்கிற பாவத்தை வெறுக்கிறாயா அல்லாவிட்டால் இந்த உலகத்தின் ஆசா பாசங்கள் பாவத்தின் இச்சைகள் உன்னை கீழே பிடித்து டிவி இழுப்பது போல இழுக்குகிறதா வேகமாக உங்களுக்கு உங்கள் பரிசுத்தத்தை கொலைச்சல் பண்ணுகிற ஐந்து காரியங்களை ஞாபகப்படுத்த முடிய விரும்புகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கொலைச்சல் பண்ணுகிற ஐந்து காரியங்களை உங்களுக்கு வேதம் சொல்லுவதை ஞாபகப்படுத்துகிறேன் மல்கியாவின் புத்தகத்தில் மல்கியா திர்கதி திரும்ப திரும்ப தேவ ஜனத்தை பார்த்து கேட்கிறார் ஏயான் நீ ஆண்டவர் வருத்தப்படுத்தின நீ சொ நான் எங்கே ஆண்டரை வருத்தப்படுத்தின இல்லை நீ என்னை வருத்தப்படுத்தினா என்று சொல்லி அந்த மல்கியா ஃபுல்லாக ஆண்டவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் நீ என்னடைய என்னை ரொம்ப கோபப்படுத்திட்ட என்னை வருத்தப்படுத்திட்ட அங்கே ஆண்டு சொல்லும் பொழுது பரிசுத்த குலைச்சலை குறித்து சில காரியங்களை சொல்லிக்கிறா வாசிங்க மல்கியான் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தாம் பன்னெண்டாம் வருஷத்தை வாசிங்க மல்கியா ஒன்று பன்னெண்டு நீங்களோ கத்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாக என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறீர்கள் என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிறீர்கள் எப்படி கத்தருடைய பந்தியை நீ அற்பமாக எண்ணினால் கத்தருடைய பந்தி என்றால் அதன் பலன் அற்பமான பாருங்க ராபோச்சனோ கத்தருடைய பந்தி மாதத்துக்கு ஒரு முறை மெடுக்கிற கத்தருடைய பந்தி அது விசேஷமானது அதை பங்கெடுக்கும் பொழுது எனக்கு ஜீவன் வருகிறது நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் அந்த பந்தியில் நான் பங்கெடுக்கும் முன்பதாக என்னை நான் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேணும் என்னை நான் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேணும் அந்த பந்தியில் ஏதோ ரொட்டி சாப்பிட்ற மாதிரி சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி வந்து லவக் க்ளவக்கு எடுத்து வாயில் போட்டுக்கொள்ளக்கூடாது அதுக்கு ஒரு ஆயத்தம் தேவை நாங்கெல்லாம் இளமையாக இருந்த பொழுது வாலிபராக இருந்த பொழுது எங்கள் ஆலயத்துலலாம் அந்த காலத்தில் சனிக்கிழமையில நாங்கள் ஃபாஸ்டிங் எடுத்து அதற்கான ஆயத்த கூட்டத்தில் வந்து பங்கெடுப்போம் ஞாயிற்றுக்கிழமை நெடு முழங்கால நின்று கற்றுடைய அப்பத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த காலத்திலலாம் பல சபைகளை கற்றுடைய பந்திக்கு முன்னாடி மூன்று நாள் ஃபாஸ்டிங் ஜம் பண்ணி ஆயத்தைப்படுத்தி எடுப்பாங்க இன்றைக்கி எப்படி நாங்கள் வச்சாலும் நீங்கள் மாட்டீங்க சனிக்கிழமை செபத்துக்கே வர மாட்டேங்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை ராபோஜனத்துக்கே நீங்கள் முடியும் போது தான் வந்து கதை வெட்டினு லொக்கு லொக்குன்னு கதவை இருக்கிறீங்க உங்களை என்ன சொல்கிறது ஏதோ ஒரு அப்பம் கிடைச்சா போதும் பாத்திரம் கிடச்சா போதும் எடுத்து மட மடன்னு அது திராட்சை ரசம் ருசியாக வேறு இருக்குதா அதனால் நாங்கள் முதல்ல இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் கொடுக்குற மாற்றி சின்னதாக அளவாக கொடுக்குறோம் ஏன்னா சில எல்லாம் கப்பு கொடுத்து அப்படியே வாங்கி குடிச்சிடறாங்க நல்லா இருக்குது ருசியாக இருக்குது சரி அது போகட்டும் இப்போ அங்கே சப்ஜெக்ட் வேண்டாம் இப்போ ஆகவே கத்தருடைய பந்தி நீ வருவதற்குதாக உனக்கு ஒரு ஆயத்தம் இருக்கிறதா ஒரு ஆமைன்னு சொல்லலாமா கத்தருடைய பந்தி அற்பமா என்னக்கூடாது கத்தருடைய பந்திக்கு வரும் என்பதாக எனக்காக இயேசு சிலுவை மரத்தில் செய்த மாபெரும் உடன்படிக்கை அந்த பரிசுத்த சரீரம் அந்த பரிசுத்த ரத்தம் அதெல்லாம் தீட்டுப்பட்டவனாக அசுத்தப்பட்டவனாக பாவத்தில் வாழ்கிறவனாக இந்த அப்பத்திலும் இந்த பாத்திரத்தில் நான் பங்கெடுத்தால் ஒன்று குறுஞ்சிய பதினொன்று சொல்கிறது இது நிமித்தம் நான் மறித்து போவேன் நான் வியாதிப்படுவேன் காலத்துக்கு முன்னாடி ஏன் சிலர் சாகிறாங்க ஏன் சில வியாதிங்கிறாங்க கத்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததுனால் நம்மை நாமே குற்றப்படுத்தாக இருக்கிறோம் அவன் நம்ம குற்றப்படுத்த முடியாமல்ல அந்த பந்தி ஆக்கனையின் பந்தியில் அந்த பந்தி ஆசிர்வாதத்தின் பந்தி அந்த ஆசீர்வாதத்தின் பந்திக்கு நாம் விலகி இருக்கக்கூடாது நீ ரிக்கப்பட்டு ஞானஸ்தான் எடுத்த கத்துடைய பந்தியில பங்கெடுக்காவிட்டால் நீ அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறாய் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தான் எடுத்த எல்லாரும் பந்தியில பங்கெடுக்கணும் ஆனா பந்தியில பங்கெடுக்க உனக்குள் ஒரு ஆயத்து வேணும் கூடுமான வரைக்கும் சொல்ல மாட்டேன் கட்டாயமா சனிக்கிழமை ராத்திரியில காத்திருந்து ஜம் என்ன உசம் பண்ணு உன்னை ஆராய்ந்து பார் குடும்பத்தில் உப்புறவாகலை ஏன்னா ஐக்கியப்படு மனைவி புருஷன் சண்டை போட்டிருந்தால் ஐக்கியப்படு என்ன குறைகள் இருக்குது ஐக்கியப்படு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரும்போது நல்லா எழுந்து ஜோம் பண்ணி ஆயத்தப்பட்டு நேரத்தோடு வா லேட்டாக வந்து அவசரமாக எடுக்காத கத்தருடைய பந்தி பரிசுத்தமானது பரிசுத்தமாய் பங்கெடுத்தால் தேவனுடைய ஆஸ்வதிப்பார் அவருடைய பந்தியை தீட்டுப்படுத்தக்கூடாது அவருடைய பந்தியில் அசுத்தமா பாவத்தோடு பங்கெடுத்தால் அது அவரை பரிசுத்த குலைச்சுவாங்க ரெண்டாவதாக மல்கியா ரெண்டாவது அதிகாரத்துல பதினோராம் வசனத்தை மீண்டும் ஆசிரியங்கள் யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள் இஸ்ரேவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த கொலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள் அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணியதன் மூலம் நீ என் நாமத்தை பரிசுத்த கொலைச்சலாக்கினாய் ரெண்டாவது காரியம் தேவன் குறையாய் சொல்லக்கூடிய காரியம் அந்நிய தேவதையின் பிள்ளைகளை நீ விவாகம் பண்ணினால் என் நாமத்தை பரிசுத்த கொலைச்சலாக்கிறாய் பரிசுத்த வேதாமத்தில் சாலமோனை பார்த்தீங்கன்னா சாலமோன் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆலயத்தை கட்டினவன் அவனை குறித்து எவ்வளோ நல்ல காரியங்கள் தேவன் முகமுகமாய் தரிசனமானவர் ஞானத்தை கொடுத்தவர் அவன் கெட்டதெல்லாம் என்ற கொடுத்தாரு அவனை போல பாக்கி மற்றும் ஒருவனும் கிடையாது ஆனால் வாழ்க்கையில் நடந்த ஒரு தவறு அந்நிய தேவதைகளின் பிள்ளைகளை அவன் திருமணம் செய்தான் ஆகையால் அந்த அந்நிய தேவர்கள் பக்கமாக அவன் மனைவிகள் அவனை சாய பண்ணின அவன் தேவனை உறுதியாய் பின்பற்றவில்லை அவன் காலத்துக்கு பிறகு இஸ்ரேல் ராஜ்யம் ரெண்டு துண்டாய் பிரிந்து ரெண்டு பாகம்தான் அவனுக்கு கிடைத்தது காரணம் என்ன அந்நிய தேவதையின் பிள்ளைகள் அப்படின்னா பிரஜாதி மார்க்கத்தாரின் பிள்ளைகளை அவன் திருமணம் செய்தபடினால அவருடைய எதிர்காலம் அவருடைய டெஸ்டினி பாதிக்கப்பட்டது சிம்சோன் பயங்கரமான அபிஷேகம் அவனை போல அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யாரும் கிடையாது ஆனால் அந்த சிம்சோனுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்ட காரணம் என்ன ஒரு பெலிஸ்திய பெண்ணை அவன் விவாகம் பண்ணின இந்த பெலிஸ்திய பெண்ணை விவாகம் செய்தபடினால அவனுடைய அபிஷேகத்தை இழந்து போனான் கடைசியில் மாவா டிகிரவனாய் மாறினான் ஆகவேத்தான் தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது அந்நிய நுகத்துள் அவுசுவாசலுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களா எல்லாம் நல்லா தெரிஞ்சிட்டே போய் வலையில விழுகிறாயே உன்னை என்ன தான் எனக்கு தெரியல வாரந்தோறும் சத்தியத்தை கேட்குற கல்யாணமும் வந்துட்டா சொந்தங்க அந்த சொந்தத்தை இப்படி விடுறதுங்க சொந்தத்தில் கட்டிட்டு அப்புறம் காலமெல்லாம் அழுகிற இல்லை காதல் உன்னை இழுக்கிறது ஆமாம் அந்த பையனை எப்படியாவது கொண்டு வந்துடுவேன் அந்த பிள்ளை எப்படியா கொண்டு வந்துடுவேன் நீ ரிக்கப்படாத ஒரு பையனை ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணினா என்ன ஆகும் அவன் உன்னை ஆண்டவரை விட்டு வழி விலக செய்து உன்னை ஆண்டு விட்டு தூரமாய் கொண்டு போவான் நீ ரட்சிக்கப்படாத இன்னொரு மார்க்கத்தை சேர்ந்த பயனையோ பெண்ணையோ திருமணம் செய்தால் தேவனுக்கு நீ உண்மையாக இருக்க முடியாது தேவனை பின்பற்ற முடியாது உன் வாழ்வு நீ தீர்மானிக்க வேண்டிய காரியம் இயேசுவா அல்லாவிட்டால் இந்த மனிதனா நான் உனக்கு சொல்கிறேன் நீ ஒரு அந்நிய நுகத்தில் அவனை ரொம்ப நேசிக்கிற உடம்புடையில நீ கல்யாணம் பண்ணினா உன்னுடைய வாழ்க்கையே போச்சு என்னுடைய வாழ்க்கை அது துக்கமாக இருக்கும் அதை விட நூறு மடங்கு சிறந்த மாப்பிளையோ பொண்ணையோ இயேசு உனக்கு தர வல்லவராக என்னுடைய குறிப்பு ரட்சிக்கப்படாத இயேசு அறியாத ஒரு குடும்பத்தோடு போய் இணைக்கப்பட்டால் உன்னுடைய ஆண்டவரணி பரிசுத்த குலைச்சலாக்கிறார் இவ்வளோ நாளாக பக்தியாக வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து கடைசியில் போய் அந்த இதில் இருக்காகவே தான் எவ்ரி இயர் பதிமூணு ரெண்டு மூணுலையும் ஆண்டு சொல்கிறாரு விவாக மஞ்சம் அசுசிப்படாததாக இருப்பதாக உன்னுடைய அந்த மேரேஜ் லைஃப் அதில் நீ பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் அதில் ஆண்டோடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது உன்னுடைய திருமண வாழ்வு பரிசுத்தமாய் வாழ்கிறாயா கணவன் மனைவி மனைவி கணவன் எல்லா விட்டால் வெற்றிக்க இன்னும் கல்யாணம் ஆகாத வாலிப தம்பி இத்தனை மாதிரி சொல்கிறோம் நான் காதலை கேட்குற மாதிரி தெரியலை நிறைய சிட்டுக்குருவுகள் அப்படியே பைக்கில் ரெண்டு பேர் பறக்கிறத பார்க்குறோம் ஆனால் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் தவறான காரியம் நீ திருமணம் ஆகிற வரைக்கும் உன் வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்துக்கொள் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது போல் உன் ஹஸ்பண்டுக்கு உன் வருங்கால புருஷனுக்கும் வருங்கால மனைவிக்கு நீ கொடுக்கக்கூடிய மிக வெளியேறப்பட்ட பரிசு உன் பரிசுத்த வாழ்க்கை உன் கற்புதான் ஒரு ஆமின்னு சொல்லலாமா இந்த காலத்தில் அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க உலகத்தில் சொல்ல மாட்டாங்க நீ என்னமோ பண்ணிக்கோ எத்தனை புருஷனுடைய வாழ்ந்துக்கு எத்தனை பெண்ணோடையோ வாழ்ந்து அதுதான் உலகம் ஆனால் தேவனுடைய சத்தியம்தான் சத்தியம் உனக்கு ஒரு சந்தோஷமான நல்ல சிறந்த எதிர்கால திருமண வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் வாலிப வாயுதல் சகல கற்போடும் பிரசித்தோடு காத்துக்கொள் திருமணத்துக்கு முன்னால் ஒரு ஆண் ஒரு பெண்ணும் உன் சரீரத்தின் பாகங்களை தொட அனுமதிக்காரு உன்னை அப்படி பரிசுத்தமா காத்துட்டீனா நான் உனக்கு கேரண்டி சொல்றேன் உன்னுடைய வாழ்க்கை கத்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார் உனக்கு சிறந்த எதிர்காலத்தை தருவார் அதைத்தான் தேவன் விரும்புகிறார் உன்னுடைய விவாக மஞ்சும் பரிசுத்தமா இருக்குதா விவாகம் பண்ணாம ஆலயத்தில் வந்து விவாக உடன்படிக்கை தேவன் ஆசீர்வதிக்காமல் வாழ்கிற வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது ஆண்டோடைய சன்னிதானத்தில் நீ திருமணம் செய்து கொண்டு வா திருமணத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழாத உன்னுடைய ஹோலி அதாவது ஆண்டவர் வெறுக்கிற பாவங்கள் ரெண்டு ரொம்ப வெறுக்கிற பாவங்கள் ஒன்று விக்கிரக ஆராதனை ரெண்டாவது உபச்சார பாவம் அவருடைய சரீரம் அவருடைய ஆலயம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் இந்த சரீரம் ஆண்டவராக இயேசு தங்குகிற ஆலயம் இந்த ஆலயத்தை நான் எப்போது பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்னுடைய பெட்டு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்னுடைய பெட்டை அசுத்தப்படுத்த நான் அனுமதிக்கக்கூடாது என்னுடைய பெட்டில் என் கணவன் என் மனைவி அவர்கள் ஒருவர்தான் என்னுடைய பெட்டில் நான் பகிர்ந்து கொள்ள முடியுமே தவிர வேறு யாரோடும் அந்த படுக்கை நான் பகிர்ந்து கொள்ளக்கூடாது பரிசுத்த குளைச்சல் மூன்றாவது பரிசுத்த குளைச்சல் மல்கியா ரெண்டு பத்த வாசிங்க நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன் அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன் மூணாவது பரிசுத்த கலைச்சல் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுதான் சகோதர சிநேகம் இல்லாமல் சகோதரனுக்கு விரோதமாய் பகை கசப்பை வளர்த்து கொள்ளுது எப்ரேயர் பன்னெண்டாவது அதிகாரத்தில் அவனுடைய வார்த்தை ஏசாவை குறித்து எப்ரேயர் பன்னெண்டு பதினேழு சொல்லும் பொழுது ஏசா அவன் மிகவும் மனம் திருமண பதினஞ்சுலேருந்து பதினாம் முடிய சொல்லும்போது அவன் உள்ளத்தில் கசப்பான எட்டியான ஒரு நஞ்சை உண்டாக்குகிற அநேகரை தீட்டுப்படுத்துகிற ஒரு வேர் உழைத்திளம்பிட்டு அதனால் அநேகர் கலக்கம் உண்டாகி அநேகர் தீட்டுப்பட்டார்கள் என்று சொல்லப்படும் அதுதான் சகோதரன் மேலே இருக்கக்கூடிய ஒரு கசப்பு உங்கள் வாழ்க்கையில் மூன்றாவது பரிசுத்த குளச்சியில் உண்டு பண்ணக்கூடிய காரியம் கசப்புகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் சொந்த சகோதரனை பகைத்தான் ஆலயத்தில் ஆயிரம் பேருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துருக்குறீங்க யார் மேலே அவனை கசப்பிறந்தா ஆண்ட சொல்கிறார் அது என்னுடைய பார்வையில் என்னுடைய பரிசுத்தத்தை குளைச்சலாக்குறது நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியில் நீ இந்த சகோதரனோடு சகோதரோடைய உப்புரவாகலை உன் குடும்பத்தில் உப்புரவாகலை புதிய ஆண்டுக்குள் செல்லும் முன்பதாக உள்ளத்தில் யார் மேலே கசப்பிறந்தாலும் போய் மன்னிப்பு கேள் அவள் உன் ஜபத்தில் மன்னித்து விடு அவள் செய்த தவறுகளை மன்னித்து விடு உன் பரம பிதா நீ செய்த ஆயிரம் பதினாயிரம் தப்பிதங்களை உனக்கு மன்னித்து இருக்கும்போது நீ ஏன் மன்னிக்கக்கூடாது நீ ஏன் ஒன்றும் இருதயத்தில் வைத்து கொண்டிருக்கிறாய் இடத்துல மாமன இடத்துல மருமகளிடத்தில் இடத்துல குடும்பத்தில் தாய் தவப்பின இடத்துல சகோதர இடத்துல வேலை செய்கிற இடத்துல விசுவாசி இடத்துல யார் மேலே உன்னுடைய உள்ளத்தில் ஒரு கசப்பு இருந்தால் இன்றைக்கு சொல்லி இயேசுவே சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் இன்றைக்கு நான் அவர்கள் என்னுடைய சன்னிதானத்தில் மன்னிக்கிற அவளை மனதார மன்னிக்க எனக்கு கருவைத்தார் உள்ளத்தில் கசப்பை வைத்து கொண்டு வாழாதே அது பரிசுத்த குளைச்சலாகும் நான்காவதாக ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது வாசியங்கள் ஏசையா ஐம்பத்தி ஆறு ஆறு ஏசியா ஐம்பத்தி எட்டு பதிமூணு வாசியங்க கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராயிருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரி நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை அடுத்த வருஷம் என் பரிசுத்த நாளாகிய

ஆமாம் சொல்லலாமா நாலாவது ஆண்டுக்கு இருக்கிற ஒரு வருத்தம் என்னுடைய ஓய்வு நாளை நீ பரிசுத்த குலைச்சிலாக்கிறாயன் ஆண்டவர் ஆதியிலிருந்து ஆதியாமத்திலிருந்தே ஆதியாம் ரெண்டாவதிகாரத்திலிருந்தே கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை என்னன்னா ஆறு நாள் வேலை செய்யும் ஏழாவது நாள் என்ன பண்ணு ஓய்ந்துரு இதுதான் ஆண்டவர் மனுஷன் கொடுத்த முதல் கட்டளை நியாய வர்றதுக்கு முன்னாடியே அந்த கட்டில் கொடுத்தார் ஆறு நாளும் ஆண்டவர் சிருஷ்டித்தார் ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார் அதே தான் மனுஷன் கொடுத்தார் நீ ஆறு நாள் எடுத்துக்கோ ஒரு நாள் மட்டும் எனக்கு கொடு ஒரு நாள் ரெஸ்டடு அந்த நாள் கத்திரை ஆராது பழைய பாட்டில் சனிக்கிழமை ஆனது இயேசு சிலுவையிலேருந்து உயிரோடு எழுந்தபடினால அந்த ஏழாவது நாளாக வாரத்தின் முதல் நாளாக நமக்கு கொடுத்துட்டார் அவை தான் அரசாங்கம் அதை மாற்றி அந்த சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை நமக்கு லீவு கொடுக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் வாரத்தின் முதலாவது நாள் வேதத்தில் அதை தான் நான் பார்க்குறோம் வாரத்தின் முதல் நாள் காலையிலே சபை கூடி வந்தாங்க இப்போ நமக்கு வாரத்தின் முதல் நாள் கத்தரை ஆராதிக்கிற நாள் அந்த கத்தரை ஆராதிக்கிற அந்த நாளில் ஒரு சொந்த பேச்சை பேசக்கூடாது சொந்த வழியில் நடக்கக்கூடாது சொந்த இடத்துக்கு போகக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை நாளை மகிமி நாளாக எண்ணி அந்த நாளில் நீ கத்தரை ஆராதித்தால் கத்தரை உயர்ந்த இடங்கள் ஏறி இருக்கப்படுவார் தகப்பனாக யாக்கோவின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பார் ஆகவே தான் அந்த ஞா நாங்கள்லாம் இளமையாக வாலிபராக அந்த பொழுது ஹோல் சண்டே ஆண்டக கொடுப்போம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி டான் ப்ரீச்சிங் போவோம் ஒன்பது மணிக்கு சர்வீஸ் வந்து உட்காருவோம் பிறகு மூணு மணிக்கு மறுபடியும் கிராம பிரசங்கத்துக்கு போவோம் பிறகு சாயங்காலம் வந்து ஒரு ஆறாம் நடக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுவதும் அன்றைக்கு கொடுத்தோம் இன்றைக்கி உங்கள் இடத்துல ரெண்டு மணி நேரம் கேட்குறோம் அது கூட தர தரமாட்டேங்கிறேன் சில முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒம்பது டைமை நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க பாஸ்ட்டுக்கு டைம் பார்க்க தெரியாத மாதிரி இப்படி கையை காழ்க்கை இப்படி காமிப்பாங்க அப்போ பாசிட்ட பறிஞ்சுக்கணும் ஓஹோ டைம் ஆயிடுச்சு போல் உங்கள் பிள்ளைன்னா நீ எங்கள் பிரசவம் பண்ணிகிட்டே இருங்க பாஸ்ட்டு ஒரு பாசிட்டவ் கேட்டால் எத்தனை மணிக்கு பாசிட்டு கூட்டம் பிரசவம் முடிக்கணும் அவர் சொன்னால் நீங்கள் எத்தனை மணிக்கு நேரம் முடியுங்க நாங்கள் பத்து மணி ஆனால் எந்திரிச்சு போயிடுவோம் வெளியில் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறேன் நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணால் பிரசை பண்ணி பார்த்துட்டு டோன்ட் வரி நான் ஒம்பது ஆனால் நான் பாட்டுக்கு பையன் தூக்கிட்டு போயிடுவேன் நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை ஆனால் நாங்கள்லாம் அந்த காசு அப்படி இல்லை ஒவ்வொரு நாள் முழுவதும் ஆண்டுக்கு கொடுத்தோம் கைகளை ஓய்ட்டு ஒரு ஹலியாக சொல்லலாமா பக்கத்தில் பார்த்துவோம் ஆண்டுக்கு ரெண்டு மணி நேரம் முழுமையாக கொடுக்கக்கூடாதான் ஏன் லேட்டாக வரேன் லேட்டாக வந்தீங்கன்னா என் மூணாவது சர்வீஸுக்கு வரக்கூடாது பத்து மணிக்கு ஏன் வரக்கூடாது ஏன் ஏழு மணி சர்வீஸுக்கு ஏழை முக்காலுக்கு வரேன் கேளுங்களே பக்கத்தில் பார்த்து ஏழு மணி சர்வீஸுக்கு ஏன் ஏழை முக்காலுக்கு வர இப்படியா கத்துற கனம் பண்ணுவேன் நீ வேலை ஸ்தலத்தில் அப்படி போனால் உனக்கு வேலைக்குள்ளே ஃபுல் சம்பளம் கொடுப்பானா அப்போ நீ ஃபுல்லாக கேள்வி போடுவியா அதுக்கு மட்டும் நீ நேரத்தில் போய் கரெக்டாக கேளுத்து போடுற கத்தோடைய சம்பத்து வரக்கு மாத்திரம் லேட்டாக வந்துட்டு அரை மணி நேரம் வந்து ஒத்துராண்டு பா சுருக்கமான ஜபத்து இருக்குது பெருக்கமான நியாயமாக நீ பண்ணுறது உனக்கு வர முடியல யாரைக்கு டோன்ட் வரி உனக்காவே பத்து மணிக்கு ஒரு சர்வீஸ் வச்சுக்கோ பத்து மணிக்கு முழுமையாக வந்து கலந்துகொள் ஏன் ஏழு மணி சர்வீஸ்க்கு எட்டு மணிக்கு வர கத்தருடைய நாளை பரிசுத்த நாளாக எண்ணி அவரை ஆசிரித்தார் கத்தருனை கனம் அணுவார் அஞ்சாவது வாஷிங் எசைக்கிள் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை வாஷிங் எசைக்கிள் இருபது முப்பத்தி ஒன்பது உபாகமும் பதினெட்டு ஒன்பது வாசிங்க உபாம் பதினெட்டுல இருந்து ஒன்பதுல இருந்து பன்னெண்டு முடிய வாசிங்க இப்போதும் இஸ்ரேவேல் வம்சத்தாரே நீங்கள் என் சொல்லை கேட்க மனதில்லாதிருந்தால் நீங்கள் போய் அவனவன் தன் தன் நரகலான விக்கிரகங்களை இன்னும் சேவியுங்கள் ஆனாலும் என் பரிசுத்த நாமத்தை உங்கள் காணிக்கைகளாலும் உங்கள் நரகலான விக்கிரகங்களாலும் இனி பரிசுத்த கொலைச்சலாக்காதிருங்கள் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருக்கு பிரியமில்லாத கோமான காரியம் நரகலான விக்கிரகங்களை செவிப்பது அதுதான் தேவனை பரிசுத்த குளைச்சலாக்கக்கூடிய காரியம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் திரும்ப திரும்ப சொன்ன காரியம் நான் உங்களுக்கு கானான் தேசத்தை சொந்தமாக தருவேன் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது அந்த புறஜாதியாக செய்தது போல் நீங்களாம் செய்யாதீங்க ஏன் அந்த மக்களெல்லாம் துரத்திட்டு அந்த தேசத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்க செஞ்ச அக்கிரமத்தை நிமித்தம் அவங்க செஞ்ச பாவத்தை நிமித்தம் நான் அவங்களெல்லாம் அந்த தேசத்தை விட்டு துரத்தி உனக்கு கொடுத்தேன் ஆனால் நீ இந்த தேசத்தில் போய் அவங்க செஞ்சதெல்லாம் பார்த்து அவங்க செஞ்ச மாதிரியே நானும் செய்வேன் செஞ்சின்னா அதை மாதிரி எனக்கு கோபம் வரக்கூடியது எதுவுமே இல்லை அதுதான் நீ அதிகமாக கோவப்படுத்தும் இந்த ராஜாக்கள் புசத்திலாம் வாசிமான சில டைமில் கோபமாக வரும் புத்திலாத ராஜாக்கள் அவன் என் யுத்தத்துக்கு போவான் தோத்து போயிடுவான் ஆனால் அவன் தோத்து போனால் அந்த ராஜா அந்த தெய்வம் அவனுக்கு வெற்றி பெற உதவி செஞ்சால் அந்த தெய்வத்தை கொண்டு வந்து இவன் வழிபடுவான் அதே மாதிரி வழிபடுத்த கட்டி இல்லை வெற்றி பெற்றால் கூட அதை பார்த்துட்டு அந்த தெய்வம் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த தெய்வத்தை கொண்டு வந்து வழிபடுவான் என்ன முட்டாள் ஜனங்கள் இஸ்ரோவில் ஜனங்கள் அதனால் தான் ஆண்டு அடி அடின்னு அடித்த ஆனால் பைபத்தனை படித்து கூட நம்ம ஃபாலோ பண்ணுறதில்லை தேவனுக்கு கோபம் ஊட்டக்கூடிய காரியங்கள் விக்ரக நீங்கள் எல்லாம் சொல்லலாம் ஃபஸ்ட்டு நான் விக்கிரகத்தை ஆராதிக்கிறது இல்லை அப்படின்னு ஆண்டு சொல்லக்கூடிய தெரியுமா அந்த புரட்சாதி மார்க்கத்தாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாது

அவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் இப்படிப்பட்ட அருவறுப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார் தீக்கடக்க பண்ணுகிறவன் குறி சொல்லுகிறவன் நாள் பார்க்குறவன் அஞ்சனம்னா கிரி ஜோசியம் குருவி ஜோசியம் பார்க்குறவன் வாஸ்து சாஸ்திரம் பார்க்குறவன் நாலு நட்சத்திரம் பார்க்குறவன் மந்திரவாதி கிட்ட போகிறவன் அந்த சூனிய வித்தக்காரங்கிட்ட போகிறவன் செத்தவன் இடத்துல குறி கேட்குறவன் இதெல்லாம் உனக்கு முன்னாடி இருந்த அந்த ஜனங்கள் அப்படியெல்லாம் பண்ணாங்க அவங்கள மாதிரி நீ பின்பற்றாத இன்றைக்கி அநேக கிறிஸ்தவங்க கூட நாள் பார்க்குறாங்க கல்யாணம் வைக்கிறதா இருந்தால் எந்த நாள் வைக்கணும் ஏன் ஒரு செவ்வாய்க்கிழமையில் கல்யாணம் வைக்கக்கூடாது எனக்கு திங்கட்கிழமை தான் வேணும் அப்படின்னு சில வந்து திங்கட்கிழமை கேட்பாங்க என்ன வெள்ளி கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்காது பொண்ணு கிடைச்சாலும் வெள்ளி கிடைக்காதுன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை கல்யாணம் கேட்பாங்க அல்லது தங்கமான வியாழன் வியாழனில் கேட்பாங்க இல்லை புதனில் கேட்பாங்க இந்த மாதிரியாக சனிக்கிழமை வைக்க சனிக்கிழமை நீ கேட்டாலும் தரமாட்டேன் ஆனால் நீ வந்து நாளை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து ராகு காலத்தை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து நீ வீடு பிரதிஷ்டை வைக்கிற நீ கல்யாணம் வைக்கிறது நியாயமாக பக்கத்தில் பார்த்துக்கிறது நியாயமாக நீ ஏன் புறஜாதி மார்க்கத்தார பின்பற்றுற நீ ஏன் மார்கழி மாதத்தில் கல்யாணம் வைக்கக்கூடிய எல்லாம் சீப்பாக இருக்குமே ஆமாம் எல்லாமே உனக்கு எல்லா இலவசம் கல்யாணம் பண்ணம் ஈஸியாக கிடைக்கும் நிறையா வந்து மண்டபமே கிடைக்கல பஸ் புக் பண்ணிட்டாங்க ஏன் நீ நல்ல காலம் பார்த்து வைக்கிறாய் நல்ல காலம் பார்த்து வச்சாதான் இருக்குமா இந்த நாள் உண்டு ரூண்டு நாள் எல்லா நாளும் தந்த தந்தனா அவர் ஆசீர்வத்தால் எல்லாம் ஆசிர்வாதமாக நீ ஏன் வாஸ்து பார்த்து செய்கிறாய் இதை பார்த்து செய்கிறாய் ஆண்டவருடைய பிள்ளைங்க அதாவது கிறிஸ்தவர்கள் ஒரு சிலுவையை போட்டுக்கிறாங்க நான் போன வாரமே பேசின சிலுவை அடையாளம் இல்லை ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு ஒரு இதாக வச்சுக்கிறாங்க மற்ற புரஜாதி மார்க்கத்தால் நெற்றில் ஒரு திலகம் விட்டுக்கொள்கிறாங்க குங்குமம் போட்டுக்கிறாங்க இன்றைக்கி நிறையா கிறிஸ்தவ கூட அப்படி ஒரு திலகம் போட்டுக்கிறாங்க அந்த திலகம் போட்டு அது என்ன அடையாளம் நான் அந்த மார்க்கத்துக்கு சொன்னோம் இப்போ சாத்தாங்க கூட அதை பார்த்துட்டு ஓஹோ இவங்க நெக்கியில் தலங்க இருக்குது வந்து உட்காந்துக்கலான்னு உட்காந்துப்பாங்க இது நீ ஸ்டைலுக்கு போடுறியா எதுக்கு போடுறேன்னு தெரியல ஏன் உனக்கு ஆண்டோடய பிள்ளைன்னு சொல்ல வெக்கமாக இருக்குதா நீ என் உலகத்துக்கு முன்னாடி போய் சாட்சியாக இருக்க வெக்கமாக இருக்குதா நீ அப்படியெல்லாம் பண்ணிக்கிறாயே சிலெல்லாம் சொந்த பந்தங்கள் நிறையா இருக்கிறதுனால அந்த சா வீட்டுக்கு போனால் கருமாதியில் சாப்பிட்றான் அதில் பிரசாதத்தை கொஞ்சம் வாங்கி சாப்பிட்றான் நாம் தான் படிக்கிறவங்க பேப்பரில் பிரசாதம் சாப்பிட்டோம்லாம் ஆஸ்பத்திரியில் செத்துட்டு போய் கிடக்குறான் நீயே சாப்பிட்டு வயிற்று வழியில் கஷ்டப்படுனா பாடு பாட்டுக்கும் ஆமாம் நிறைய அப்படியெல்லாம் பா வாசிக்கிறோம் ஆமாம் மாலை போடுறான் இதை பண்ணுறான் என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் ஆண்ட சொல்கிறாரு நீ அவளை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையால் தான் உன்னை அழைச்சிருக்கிறேன் என் உலகத்தின் மக்களை போல் நடக்காத அவங்கள போல் வாழாத அவங்கள போல் ட்ரெஸ் பண்ணாத ஆமாம் சா ஆண்ட என்ன தெரியுமா சொன்னார் யாத்திரையா பத்தொம்பதில் வஸ்திரத்தை தேய்த்து சுத்தமாக இருக்க கடவாய் அப்பொழுது நாளைக்கும் நடுவில் அற்புதங்களை செய்வேன் ஆமேனு சொல்லலாமா ஆண்டவர் வெளியான வஸ்திரத்தை அல்ல உள்ளான வஸ்திரத்தை உனக்கு அடுத்த சர்வீஸில் வஸ்திரத்தை குறித்து பேச வரும் உன் வஸ்திரம் எப்படி இருக்க வேண்டும் பைபிளில் அஞ்சு வகையான வஸ்திரம் சொல்லியிருக்கிறது பைபிளில் தவறான வஸ்திரங்கள் பல சொல்லப்படுகிறது அந்த வஸ்திரம் எப்படி சுத்தமாக வைக்கணும் சொல்லப்படுகிறது ஆகவே புதிய ஆண்டுக்குள் செல்லும் முன்பதாக என் வஸ்திரம் இருக்க வேண்டும் வஸ்திரத்தை பரிசுத்தப்படுத்தணும் சொன்னால் இந்த வஸ்திரத்தை கழுவி தோய்த்து சுத்தம் பண்ணுதல் ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறார் பிரஜாதி மார்க்கத்தாரை கற்றுக்கொள்ளாத அவளைப் போல வாழாத அவளுடைய மாதிரியை பின்பற்றாத அவளைப் போல ஜீவிக்காத சொல்லு நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் நான் இயேசுவுக்காக வாழ்கிறவன் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவன் இயேசுவை போல வாழ நான் அர்ப்பணித்திருக்கிறேன் அசுத்தமாக இருக்கவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் அநியாயம் செய்யணும் அநியாயம் செய்யட்டும் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக நீதி செய்கிறவன் நீதி நான் செய்க்கிரமாய் வருகிறேன் ஆமாம் புதிய ஆண்டுக்குள் செல்லும் முன்பதாக நான் பழைய புளித்தமாக நீ வெளியே தூக்கி போட்டு புளிப்பில்லாத அந்த துப்புரவான உண்மையோடு புதிய பண்டிகை செலவழிக்கணும் செலிப்ரேட் பண்ண வேண்டும் அப்பொழுது கத்து நடுவில் அற்புதங்களை செய்வார் உன் வாழ்வெல்லாம் அந்த பழைய புளித்துமா இருக்குன்னு சொன்னால் ஆண்டவரால் உனக்கு உதவி செய்ய முடியாது பழைய புளித்துமா என்பது பழைய ஜீவிதம் பழைய பாவம் பழைய சுபாவங்கள் அதோடு புதிய ஆண்டுக்குள் போகாத இன்னைக்கு போய் அவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு வழிபடத்தில் வா உன்னை இருதயத்தை ஆராய்ந்து பார் ஆண்டவரே என்னென்ன காரியத்திலலாம் நான் பரிசுத்தமாக நடக்கலை என்னென்ன காரியத்தில் வந்து துக்கப்படுத்தின நான் ஒரு கிறிஸ்தவன் ரத்தத்தால் கழுவப்பட்டவன் மீட்கப்பட்டவன் பரிசுத்தமாக இவ்வளோ அழைக்கப்பட்டவன் இதிலெல்லாம் அவங்க பிரியமில்லாமல் நடந்தேன் என் ஆராய்ந்து பார்த்து வழிபெடுத்து உப்பு கொடுத்து ஆண்டு வரேன் அவையில் அறிக்கை செய்கிறேன் ரத்தத்தால் என்னை கழுவும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேளு ஏ சொனை ஏசு பரிசுத்தமாக்குவார் நீ உன்னை குற்றப்படுத்துவதற்காக அல்ல உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த வார்த்தைகள் நீ உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டால் வரக்கூடிய புதிய ஆண்டில் உனக்காய் கத்தர் எழுந்து எழுவார் உனக்காய் கத்தர் அற்புதங்களை செய்வார் உன் நடுவில் கத்தர் நூடு கொண்டிருந்து உனக்கு செய்கிற காரியங்கள் பெரியவர்களாக இருக்குமாம் எழுந்து